வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பால் ஜி எபிசோட் 44 பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்க்குறது கீழே பிளேலிஸ்ட்க்கான லிங்க் தரேன், மறக்காம வியூ பண்ணி பார்த்து ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதோட ஓப்பனிங் சீனை பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜிட்ட போகிறோம், வர்டா கேக்கராட்டன்ட்டு அப்படியே அங்கே கேக்கராட்டை பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா போயிடுற அப்படி நீயே பார்த்து சமாளிச்சுக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம விஜிட்ட கிளம்ப இந்த பக்கம் நம்ம கோகு செம்ம ஷாக்லிக்கு அதுக்குள்ளே நம்ம கென்யு வந்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ஆரம்பிக்கிற அப்படிங்க. ஸோ கோகுக்கு அப்படியே தொடர்ந்து சார் உன்னை பார்க்கறதுக்கு செம்ம பெட்டராக தான் பார்த்தீங்கன்னா இருக்கேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நீ இருக்க கொஞ்சம் பெட்டராக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ட்டு சார் நம்ம கென்யு சொல்கிற அப்படி. அந்த அதே சமயத்தில் எனக்கு தெரியுது உன்னுடைய அந்த எமோஷனல் என்னென்ட்டு பய உள்ள வெஜிடா உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான்ல அது கொஞ்சம் உனக்கு வலிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். பட் என்ன பண்ணுறது பாய் உள்ள விட்டுட்டு ஓடிட்டானே அப்படின்ட்டு நம்ம கென்யு பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. அண்ட் அதே சமயத்தில் சார் நம்ம கோகோட பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம வின் பண்ணியே ஆகணும், லிட்டில் பிட் ஹோப்பு தான் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம கோகு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறா அப்படி. ஸோ ஏன்னா நம்ம கென்யுவோட பவர் லெவல் அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பாலை தேடி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படிங்க, ஐ மீன் அந்த ஸ்பீஷாவோட அந்த ஸ்பீஷிப் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படி. ஸோ உண்மையிலே இது நல்லா டெவலப் பண்ணிருக்கு. ஆக்சுவலாக வெஜிடாவோட அந்த பவர் லெவல் இன்க்ரீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா வெஜிடா பார்த்தீங்கன்னா உணர்ற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் ஸோ கேக்கராட் அண்ட் கென்யு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சேம் எபிலிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க, சேம் லெவலில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டா அது நமக்கு தான் நல்லது, எவை எது பண்ணாலும் அது நமக்கு தான் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. ஸோ அண்ட் அதே சமயத்தில் கண்டிப்பாக நானும் பார்த்தீங்கன்னா தோக்க மாட்டேன், நான் அந்த மோட்டலுங்கிற அந்த போரை நான் அடைவேன் அப்படின்ட்டு நம்ம வெஜிடா செம்ம ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பால் தேடி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படி. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகன் ட்ரெயின் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிராகன் ரேடரை தேடி பார்த்தீங்கன்னா நம்ம பொம்மை இருக்கக்கூடிய அந்த ஒரு லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டிராகன் பால் கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஃப்ரீஸாக நம்ம கிராண்ட் எல்லர் நாமிக்கான போர்ட்டலி அந்த பாஸ்வேர்டு வாங்குறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த டிராகன் பால் நம்ம கண்டுபிடிச்சி நம்மளுடைய வரத்தை பார்த்தீங்கன்னா வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிர்லின் கோகன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம பொல்மாவை தேடி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டெண்டே பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நைல் பார்த்தீங்கன்னா வர கிடையாது, நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கணும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரை பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிருக்கா அப்படி. ஸோ எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா மரணம் பார்த்தீங்கன்னா வரலாம் அப்படின்ட்டு நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கணும் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கென்யுக்கு கோகுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஃபைட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அதே சமயத்தில் நம்ம கென்யு பார்த்தீங்கன்னா வித்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுறா அப்படிங்க, ஐ மீன் இந்த கென்யு ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் ஃபோர்ஸ். ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோகுக்கு முன்னாடி செஞ்சு காட்ட நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பயம் உள்ள நம்ம கென்யு பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா பண்ணுறா அப்படிங்க. டே முட்டாள்தனமாக பண்ணாதா, ஸோ உன்னுடைய வலதுகளில் இடதுகளில் எடுத்து என்ன மாதிரி வை அப்படின்ட்டு நம்ம கென்யு அதில் நம்ம கோகுக்கு அட்வைஸ் வேறு. ஸோ சாரிடா தப்பாக வச்சுட்டு அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சரியாக வைக்க இந்த மாதிரி அவங்களுடைய அந்த போஸ்ட் பிரச்சனை போயிட்டுருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் நம்ம கென்யு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவர் லெவலில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற அந்த இதில் பார்த்தீங்கன்னா இருக்க போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம கென்யு பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படிங்க. ஏன்னா கென்யுவாலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவர்ஸை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ண வைக்க முடியும், அந்த மாதிரி நீயும் பார்த்தீங்கன்னா இருக்க ஆச்சரியமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ட்டு நம்ம கென்யு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஜீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு ஃபைட்டை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படி உண்மையிலே இந்த கென்யு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பவர்ஃபுல் ஆளுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படிங்க. ஸோ என்னதான் நம்ம கோகுவோட அந்த பவர் லெவல் 60,000 இருந்தாலுமே பட் நம்ம கென்யுவோட பவர் லெவல் அதே தண்ணிது. ஸோ அதை விட செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஹை லெவலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கென்யு பார்த்தீங்கன்னா இருக்கார் அப்படின்ட்டு நம்ம ஜீஸ் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு அண்ட் நம்ம கென்யு ரெண்டு பேருமே ஃபைட்டை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம கென்யு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி நம்ம கோகு மேலே பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது நம்ம கோகு பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிரம் அப்படி. பட் அந்த ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் விழுந்த இது பார்த்தீங்கன்னா செம்ம ஃபோர்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம கோகுவே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளெழுத்துட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிராரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா ஸோ சம்திங் ஏதோ பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அந்த டிராகன் ரேடர் வச்சுட்டு. ஸோ அந்த டிராகன் ரேடரில் பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா வருதுங்க. ஆக்சுவலாக 7 டிராகன் பால் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ரேடரில் பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ இதனோட ஒரே இடத்துல இருக்குது அப்படின்ட்டு நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த ஷென்லாங் டிராகன் இன்னும் வர வைக்கப்படல, அதனால் நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம்
விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைவேற்றிக்கலாம், ஸோ நம்ம எதுவும் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பூல்மா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு வைக்கல் எடுத்துகிட்டு போதுன்னா சார் அந்த டிராகன் பால் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அப்படி அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கென்யூ ஓடாந்து எனக்கு பஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குதுங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்குது. அண்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சு திரும்ப நம்ம கென்யூ வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுற அப்படிங்க. பட் இருந்தாலும் நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா இசையாக பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவோட அந்த அட்டாக்லேருந்து டாச் ஆயிரு அப்படி. ஸோ தொடர்ந்து ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்கேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கென்யூ தன்னுடைய அந்த ஸ்பீடை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற அப்படிங்க. பட் அதுக்கு மேலே நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற அப்படி. ஸோ பார்த்துட்டு நம்ம கென்யூவை பார்த்தீங்கன்னா அசந்தர அப்படி. அதே சமயத்தில் நம்ம ஜீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது இப்படியே விட்ட வேலைக்கு ஆகுது, நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் வச்சு நம்ம கோகு அடிக்க நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிடாரு. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பீங்க. அவன் பின்னாடி இருந்து லாக் பண்ணிடுறாரு. நம்ம கோகுவால் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியல. ஸோ அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, நம்ம ஏதோ ஒன்று பண்ணித்தாகணும், இந்த கையோக்கே பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஜீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ சீக்கிரமாக முடிச்சிருங்க, இது நம்மளுடைய வாய்ப்பு கண்டிப்பாக இது கரெக்டாக இருக்கும், நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம கென்யூ கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பார்க்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த அதே சமயத்தில் நம்ம கோகு பார்த்தா வேறு வழியில் கையோக்கேன் பயன்படுத்திடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கையோக்கேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வரக்கு முன்னாடி நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாரு. நம்ம கென்யூ நம்ம ஜீஸை பார்த்தீங்கன்னா திட்டம் அப்படி. ஸோ யார் உங்ககிட்ட அந்த உதவிங்கிறது கேட்டால் நான் கேட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜீஸ்க்கு ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் வச்சு அடிக்க இதுக்கு மேலே ஏதோ ஒன்று பண்ணினா கண்டிப்பாக அந்த ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் உண்மையிலே தான் படும். உன்னுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது, உன்னை பொறுத்தளவுவேன், நான் உதவிங்கிற கேட்கறதுக்கு முன்னாடி நீ உதவி செய்யாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கென்யூ சொல்ல நம்ம ஜீஸு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி. அதே சமயத்தில் நம்ம கோகு கிட்ட பார்த்தீங்கன்னா டே எனக்கு தெரியுண்டா உன்னுடைய உண்மையான இப்போ ஒரு ட்ரூ பவர் மறைச்சு வச்சிருக்கேன்ட்டு. ஸோ அதை வெளிப்படுத்தினா மட்டும்தான் உன்னால் என்ன டிஃபீட் பண்ண முடியும். மேபி நீ ஏதோ ஒன்று எனர்ஜிகளை சேவ் பண்ணி வச்சிருக்கியா ஃப்ரீஸாக கூட பேட்டில் பண்ணுறக்கு, பட் அந்த எனர்ஜி நீ எங்கிட்ட பயன்படுத்தினா மட்டும்தான் உன்னால் இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ ஃப்ரீஸாவை நெருங்கறதுக்கு முன்னாடி நீ என்ன சமாளிச்சதாகணும், வேறு வழி இல்லை. அந்த அதே சமயத்தில் உண்மையில் இது ஒரு நல்ல ஃபைட்டாக இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல ஃபைட்டுக்காக பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நல்ல ஆப்போனட் பார்த்தீங்கன்னா கிடைப்பா அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்துருந்தேன். பட் இது நான் வரைக்கும் அவனும் கிடச்சதில்ல, பட் நீ கிடச்சிருக்கேன், உண்மையில நல்லா தான் இருக்குது. ஸோ உன்னுடைய உண்மையான ட்ரூப்போட பயன்படுத்தினா மட்டும்தான் என்னை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம கென்யூ சொல்ல. சரி ஆசைப்படுற, கண்டிப்பாக என்னுடைய ட்ரூப் பவர் என்னென்ட்டு உனக்கு காட்டுற அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்து நான் சொல்கிறேன் அப்படிங்க. ஸோ நான் 100 times கிராவிட்டியில் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் அதே சமயத்தில் நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னுடைய ஸ்கவுட்டர்லாம் நான் நம்புறது கிடையாது. ஆக்சுவலாக உன்னுடைய உண்மையான பொருள் பார்த்தீங்கன்னா ஸோ 85,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அப்படி. ஸோ இந்த ஸ்கவுட்டர்லாம் காட்டுறத விட அவனோட உன்னுடைய பவர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கயோக்கின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப் பண்ணுறேன் அப்படிங்க. ஸோ அந்த ஒரு இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் நம்ம கோகுவோட அந்த பவர் லெவலும் பார்த்தீங்கன்னா ரைஸ் அப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கென்யூவோட அந்த ஸ்கவுட் உள்ள அந்த ஒரு பவர் லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பியாக தான் பார்த்துட்டுருக்கா அப்படி. பட் டக்குன்னு நம்ம கென்யூவோட அந்த ஃபேஸில் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கோகு இன்னும் பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ணிட்டு இருக்கா அப்படி. அப்படி பவர் அப் பண்ணும்போது அந்த ஸ்கவுட் உள்ள பார்த்தீங்கன்னா பவர் லெவல் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஜீஸ் நம்ம கென்யூவால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. யார் தக்களி வெறித்தனமாக இருக்கா, ஸோ இவனுடைய பவர் லெவல் 95,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்ட்டு நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிற அப்படி. 1 lakh மேலே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம கென்யூ செம்ம ஷாக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா அப்படி. கயோக்கான வெளிப்படுத்துகிற விதத்தில் இந்த பக்கம் நம்ம கென்யூ ஜிஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுறாங்க. ஆக்சுவலாக கமாண்டர் கென்யூ விட இவனுடைய பேட்டில் பவர் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. ஸோ 1,20,000 வரைக்கும் இவனுடைய பவர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஜிஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டுருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா புலம்புற அப்படி. யாராவது இவன் நம்மளை விட செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்ட்டு நம்ம கென்யூ ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு இன்னும் தன்னுடைய பவர் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க. ஸோ நம்ம கென்யூவோட பயங்கரமான ஒரு பவர் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறா அப்படி. ஸோ 1,50,000 வரைக்கும் நம்ம கோகு தன்னுடைய அந்த பவர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண இந்த பக்கம் நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுற அப்படி. இதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானால வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சத்திலேயே. ஸோ ஃப்ரீஸாக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னா அது நான் மட்டும்தான். ஸோ செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னா அது நான் தான். பட் இவன் என்னையே மிஞ்சிட்டா அப்படின்ட்டு. ஸோ நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கட்டுப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படியே. நம்ம கென்யூக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்டை வழியே பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. நம்ம கோகுவால் அந்த பவர் லெவலில் பார்த்துட்டு பைவுல இதோட நிறுத்துறதுக்கு மேலே பவர் பண்ணாதுன்னுட்டு ஒரு கல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கென்யூ நம்ம கோகு மேலே பார்த்தீங்கன்னா தூக்கி வீசுற அப்படி. பட் அந்த ஒரு கல் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா நெருங்க கூட கிடையாது.
அப்படியே தொகுல் தொகுலாக பார்த்தீங்கன்னா மாறிடுது. அண்ட் நம்ம கென்யூ திரும்ப தன்னுடைய எனர்ஜி பிளாஸ்டரில் வச்சு நம்ம கோகு மேலே பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறேன் அப்படிங்க. பட் அந்த எனர்ஜி பிளாஸ்டரில் பார்த்தீங்கன்னா டேரக்டாக நம்ம கோகு இவங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுற அப்படி. ஸோ திரும்ப நம்ம கென்யூக்கு வந்து அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம கென்யூவால் நம்ப முடியல, அந்தளவுக்கு நம்ம கோகுவோட போர் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கென்யூவால் நம்பவே முடியல, இதுதான் அவனுடைய உண்மையான போர், ட்ரூ போர் அப்படின்ட்டு நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஜீஸ் பண்ண ஸோ நம்மளாம் சான்ஸே கிடையாது, அவன் முன்னாடி நம்மளாம் எதுவும் கிடையாது, எதிர்த்து சண்டை போடவே முடியாது, அவன் உண்மையில் வேற லெவலானாலும் ஒரு சைன் எப்படி இந்த அளவுக்கு ஒரு பலசாலியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜூஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற அப்படி. ஸோ நதி சப்தத்தில் இந்த பக்கம் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போர் லெவலை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும், பட் இதுவே போதுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய போர் லெவலை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா குறைச்சிட அப்படிங்க. ஸோ இதுக்கு மேலே என்னால் பயன்படுத்த முடியும் அதை காட்ட விரும்பல அப்படின்ட்டு நம்ம குக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படி. அந்த போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடும் அப்படி. பட் இந்த பக்கம் நம்ம கென்யூவால் நம்ப முடியல, இதுக்கு மேலே போகிற பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம கென்யூ யோசிச்சிருக்கேன். அதே சமயத்தில் ஸோ இந்த பக்கம் நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த நாமிக்கின்னு சொல்கிறோம் அந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா வந்து அடையிற அப்படிங்க. அப்படி அடையும் போது அந்த இடத்துல வெறும் பிணங்களாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எந்த ஒரு நாமிக்கனும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இல்லை, ஈவன் நாமிக்கின் குழந்தை கூட பார்த்தீங்கன்னா உயிரோடு இல்லை. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்ட்டு நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஆளுகளாக அப்படின்ட்டு நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம பொல்மாக்கு ஒரு தாட் பார்த்தீங்கன்னா வருது, இந்த டிராகன் பால் மூலிமா இந்த வரத்தை வாங்க முடியல, அதை பயன்படுத்தி சம்திங் நம்ம எதோ ஒன்று செஞ்சதாகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம போல்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நெயில் பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படிங்க. ஸோ நெயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படி. அண்ட் நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி, ஆக்சுவலாக உன்னுடைய உதவி நம்ம எர்த்லிங் சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, பட் இருந்தாலும் அங்கே போகாமல் இங்கே வந்துட்டு எதுக்காக இங்கே வந்து அவங்களுக்கு உன்னுடைய உதவி கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் சொல்ல இந்த பக்கம் நம்ம நெயில் பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை என்னை மன்னிச்சிருங்க, ஸோ எது எப்படியோ என்னுடைய டியூட்டி உங்களை ப்ரொடக்ட் பண்ணுறது, ஸோ உங்களுடைய உயிரை காப்பாற்றுறது முதல் வேலை, அதை நான் செஞ்சே ஆகணும். கண்டிப்பாக அந்த டிராகன் பால் தன்னுடைய வேலை செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் உயிரோடு இருக்கணும். கிராண்ட் எல்டர் நாமிக்கன் கண்டிப்பாக உயிரோடு இருந்தால் மட்டும்தான் இந்த டிராகன் பால்கள் வேலை செய்யும், அதுக்கான ஒரு பயன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் இல்லைன்னா அது நிறைவேறாது. ஸோ எர்த்லிங் என்னதான் முயற்சி செஞ்சாலும் கஷ்டப்பட்டு அந்த டிராகன் பால் அடைஞ்சாலும் கண்டிப்பாக அவங்களால அந்த ஒரு வரத்தை பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது, அதுக்கு நீங்கள் உயிரோடு இருந்ததாகணும் அப்படின்ட்டு நம்ம நைல் சொல்ல இந்த பக்கம் நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி. ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகன் கர்ல் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம போல்மா இருக்கக்கூடிய அந்த லொகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போல்மா இல்லை, அண்ட் அந்த டிராகன் ரேடாரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம கல்யன் கோகனால் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க போல்மா இங்கே போயிருப்பா அப்படின்ற திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட அந்த டயர் மார்க் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த பைக்கில் எடுத்துட்டு தான் நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா போயிருப்பா அப்படின்ட்டு சரி நம்ம போய் போல்மா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பாக போல்மா கிட்ட தான் அந்த டிராகன் ரேடார் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை போய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கல்யன் கோகன் ரெண்டு பேருமே நம்ம போல்மாவை நோக்கி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு அப்படி நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் கிட்ட. அண்ட் அதே சமயத்தில் நம்ம நைல் பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப சொல்கிறோம் அப்படி. ஸோ உடனடியாக இந்த இடத்துல விட்டு நீ கிளம்பு, இதை நான் பார்த்துக்கிறேன், தனியாக பார்த்துக்கிறேன், நீங்கள் இருக்க தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம நைல் சொல்ல அண்ட் அதே சமயத்தில் நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம டெண்டை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூப்பிட்றோம் அப்படிங்க. ஸோ பக்கத்தில் கூப்பிட்டு பவுஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிடுற அப்படி, ஐ மீன் தன்னுடைய அந்த பொட்டன்ஷியல் பவரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி விடுற அப்படி, இன்க்ரீஸ் பண்ணி விடுற அப்படி. நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் பார்த்தீங்கன்னா உன்னோட உதவி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, அதனால் நீங்கள் இருந்து கிளம்பு, அவங்களுக்கு போய் உன்னால் என்ன முடியுமோ அதை செய் அப்படின்ட்டு. ஸோ நம்ம டெண்டை கிட்ட சொல்ல டெண்டை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புற அப்படி. அதே சமயத்தில் நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, ஸோ என்னுடைய மரண நிகழுமா இல்லை என்னுடைய நேரம் தள்ளி போகுமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு அண்டு நம்ம கென்யூவோட அந்த பேட்டில் தான் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ சூப்பர் சைனா, நீ சூப்பர் சைனா இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கென்யூ சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா உனக்கு அப்படின்னா என்னென்னு தெரியுமா, ஸோ இதுக்கு முன்னாடி வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தா அப்படி எனக்கு சரியாக புரியல, பட் அதை பற்றி உனக்கு தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சால் சொல்லுவேன் நானும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு அப்படி ஜஸ்ட் லைக் மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்க, இந்த பக்கம் நம்ம ஜூஸ் பண்ண ஆக்சுவலாக சூப்பர் சைனா இந்த லெஜெண்டரி வாரியர் ஆச்சு, ஸோ எல்லாத்தை விட செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஆளுச்சு அப்படின்ட்டு நம்ம ஜூஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண. பட் இந்த பக்கம் நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா கதற அப்படி, இதுக்கு வாய்ப்பு இல்லை, இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ட்டு நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஜூஸ் பண்ண ஆக்சுவலாக அந்த சூப்பர் சைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆச்சு, ஸோ அந்த ஃப்ரீஸாகவே பார்த்தீங்கன்னா இதை நினச்சி தானே கொஞ்சம் பயப்பட்டிருந்தேன், இந்த சூப்பர் சைன் நினச்சி தானே நம்ம ஃப்ரீஸாகவே பார்த்தீங்கன்னா பயப்பட்ட அப்படி, அது உண்மைதானா, அந்த கதை கட்டுக்கதைங்கிறது உண்மைதானா அப்படின்ட்டு நம்ம ஜூஸ் பண்ணுவோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சார் நம்ம கென்யூ புலம்புறது பாரு, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களால் எங்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டில் பார்த்தீங்கன்னா பிடிக்கல, ஸோ அர்த்தமற்ற ஒரு சண்டை நானும் பார்த்தீங்கன்னா விரும்பல, அதனால் நீங்கள் இந்த பிளானை விட்டு விட்டு கிளம்புங்க, ஸோ உங்களை நான் மன்னிச்சு விடுறேன் அப்படின்ட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படி. இதை
இதை கேட்டு நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா சம ஷாக்காக பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி, ஸோ என்ன சொல்கிற நீ என்ன மீனிங்கில் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படின்ட்டுல நம்ம கென்யூ கேட்கும்போது, ஆக்சுவலாக நம்ம கோகு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட நீ உண்மையிலே ஒரு சிறந்த வாரியர், அதனால் ஒரு வாரியரை கொள்றதுக்கு நான் விருப்பப்படல, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், உன்னை நான் கொல்ல விரும்பலை அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு சொல்ல இந்த பக்கம் நம்ம கென்யூக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கடுப்பாது, ஸோ நீ எங்கிட்ட ஃபைட் பண்ணுறது இந்த மீனிங்லெஸ்ஸான ஒரு ஃபைட்டாக அர்த்தமற்ற ஒரு ஃபைட்டுன்ட்டு நீ நினைக்கிறீ அப்படின்ட்டு நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கோவப்படுறா அப்படிங்க. ஆக்சுவலி இந்த சூப்பர் சென்ங்கிறது இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு வாரியர் தான், ஸோ அந்த ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க அப்படின்ட்டு நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படி. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட், கண்டிப்பாக நீ இந்த சூப்பர் சைண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, நீ இந்த முழுமையான ஒரு சூப்பர் சைன் கிடையாது அப்படின்ட்டு நம்ம கென்யூ பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்கிங்காக தான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் அப்படி. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு அப்படிங்க. ஸோ அப்படி நெருங்கும் போது நம்ம டென்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணி போக அப்படி, நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா நம்ம டென்டே பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண மாட்டோம் அப்படி, ஜஸ்ட் லைக் மாதிரி விட்டுருவாங்க. ஸோ நம்ம ஃப்ரீஸாக நம்ம டென்டே பார்த்தீங்கன்னா எது கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போவோம் அப்படி. ஸோ நம்ம ஃப்ரீஸாக டக்கு நெருங்க முன்னாடி நம்ம நாயில் வந்து நிற்கிற அப்படி. ஸோ உனக்கு என்ன தேவை அப்படின்ட்டு நம்ம நாயில் கேட்கும்போது, ஆக்சுவலாக என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸாக, ஸோ நான் இந்த ஏழு ட்ராகன் பாலையும் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணிட்டேன், ஒட்டுமொத்த ஏழு ட்ராகன் பாலையும் பார்த்தீங்கன்னா நான் கேதர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அந்த ஏழு ட்ராகன் பால் பயன்படுத்தி என்னால் என்னுடைய வரத்தை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிக்க முடியல, ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக அப்படியே வில்லத்தனமாக நம்ம நாயில் கிட்ட கேட்கும்போது, ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ஸோ எக்காரணத்தை கொண்டு நான் அந்த ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன், அண்ட் அதே சமயத்தில் உடனடியாக இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நீ கிளம்பு அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக கிட்ட சொல்ல, நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுற அப்படி. அண்ட் டக்குன்னு இந்த ஸ்கவுட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா காட்டுது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு மூணு வாரியர் ஐ மீன் நாமிக்கன்ஸ் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நம்ம ஃப்ரீஸாக முன்னாடி பார்த்தீங்கன்னா சரௌண்ட் ஆகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம நைல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிற அப்படி இல்லை, நீங்களும் அவங்களுக்கு மேட்சே கிடையாது, ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு ஏவல், ஸோ இவன் முன்னாடி நீங்கள் மூணு பேருமே மேட்ச் கிடையாது, நீங்கள் பெசாமல் இங்கிருந்து கிளம்புங்க, உங்களுடைய உயிரை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க அப்படின்ட்டு நம்ம நைல் பார்த்தீங்கன்னா அந்த வாரியர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. பட் இருந்தாலும் அந்த மூணு வாரியர் பார்த்தீங்கன்னா நீ எந்த மாதிரி இந்த வாரியர் டைப்போ அதே மாதிரி நாங்கள் மூணு பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரியர் டைப் தான், இந்த சண்டை போடுறக்கிட்டே பிறந்தவங்க கண்டிப்பாக நாங்கள் பின்வாங்க மாட்டோம், இவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எங்கூட சண்டை போட்டு தீர்வு அப்படின்ட்டு ஸோ நம்ம நாமிக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக அவங்களுடைய அந்த போல வளர செக் பண்ணி பாட்டு இவங்களதா என்னடா போல வளர ஜஸ்ட் லைக் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஸோ கண்டிப்பாக இவங்களை கொள்றதுங்கிறது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக திங்க் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் அந்த மூணு வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ தங்களுடைய அந்த ஷூட் ஐட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சண்டைக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. பயங்கரமான பிளாஸ்ட்டை வச்சு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா அடிக்க நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தன்னுடைய வாயிலிருந்து அந்த ஒரு எனர்ஜி பிளாஸ்ட்டை வெட்டு ஸோ மொத்த டாமிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கதரை விட்டுற அப்படிங்க தெரிக்க விட்டுற அப்படி, பாய் ஒளிகளால் தாக்க பிடிக்க முடியல. அண்ட் நம்ம ஃப்ரீஸாக ஒவ்வொரு நாமிக்கை பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிடற அப்படி, ஃபைனலாக ஒரே ஒரு நாமிக்கனை மட்டும் பிடிச்சிட்டு ஸோ உனக்கு இந்த ட்ராகன் பால் அந்த பாஸ்வேர்டு என்னட்டு தெரியுமா, அந்த ட்ராகன் பால் மூலிமா அந்த வரங்கே பார்க்கல அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குல்ல அது என்னென்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த வாரியர்கிட்ட கேட்கும்போது, ஸோ அந்த ஒரு வாரியர் பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் விட்டுற அப்படி. ஸோ அதனால் அந்த ஒரு வாரியர் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு ஃபைனலாக நம்ம நைல் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிற அப்படிங்க. ஸோ நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன நினச்சுன்னு பார்த்தீங்களா, உன்னாலலாம் எங்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, ஸோ நான் உன்னை கொள்றதுக்கான எந்த ஒரு ரீசனும் பார்த்தீங்கன்னா இல்லை, மேபி கொன்னால அதுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா கிடையாது, ஸோ அதனால் பேசாமல் என்னுடைய ரெக்வஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படி. ஸோ அதே சமயத்தில் நம்ம நைல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உன்னுடைய அந்த வரம் நிறைவேறோன்னா கண்டிப்பாக நீ எங்கூட ஃபைட் பண்ணி தாங்கணும், ஸோ ஃபைட் பண்ணி ஜெயிச்சா மட்டும்தான் உன்னால் அந்த ஒரு வரத்தை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி, ஸோ அவர் தான் ஒட்டுமொத்த பிளானட் நாமிக்கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் எல்டர் நாமிக்கன், ஸோ அவரால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் பாலை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு, மேபி அவர் ஏதோ ஒன்று செத்துட்டார்னா கண்டிப்பாக அந்த ஒரு ட்ராகன் பால் பார்த்தீங்கன்னா செயல்படாது, அது அப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஸப்பயர் ஆகிடும். ஸோ நீ வந்த நோக்கம் நிறைவேறாது, உன்னால் அந்த ட்ராகன் பால் வச்சிருந்தாலுமே அந்த ஒரு வரத்தை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக கிட்ட சொல்லும்போது என்ன கிராண்ட் எல்டர் நாமிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படிங்க. ஸோ தன்னுடைய ஸ்கவுட்டர்ஸ் எடுத்துகிட்டு தன்னுடைய அந்த கண்ணிலேருந்து ஒரு எனர்ஜி பிளாஸ்ட்டை வச்சு அடித்து அந்த வீட்டோட மேல் பக்கத்தை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிடும் அப்படி. அப்படியே நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்க்குற அப்படிங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. நீ சொன்னது உண்மைதான், மற்ற நாமிக்கன்ஸை விட இவர் உண்மையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ மேபி நீ சொல்கிறது உண்மையாக கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படி. அதே சமயத்தில் ஸோ நான் கேட்க வந்தது நீங்களாச்சும் சொல்ல முடியுமா, அந்த ட்ராகன் பாலோட அந்த பாஸ்வேர்டுன்னு சொல்ல முடியுமா, சப்போஸ் நீங்கள் என்னுடைய ரிக்வஸ்ட்டை ரெஃப்யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்டில்மேனை பார்த்தீங்கன்னா நான் போட்டு தள்ளிடுவேன், எனக்கு வர வேலையில் கண்டிப்பாக அவரை உங்களுடைய கண் முன்னாடியே பார்த்தீங்கன்னா குண்டுருவேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக வார்னிங் கொடுக்க நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கனுக்கு. பட் நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் பார்த்தீங்கன்னா நைல் நீ நினைக்கிற மாதிரி வாரியர் கிடையாது, அவர் டிஃப்ரெண்டானவ, ஸோ உன்னால் அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ண முடியாது, மற்ற நாமிக்கன்ஸ் ஏதோ நீ ஜஸ்ட் லைக் மாதிரி கொண்டு பட் பாய் உள்ள வேற ராக்கோ
உன்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க முடியாது அப்படின்ட்டு. சரி நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாது. ஸோ அப்போது சண்டை போட்டு தான் ஆகணுமா அப்படிங்கிற சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக சொல்கிறோம் அப்படி. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிபதி மூலியமாக நம்ம நைல் கிட்ட பார்த்தீங்கன்னா பேசுகிற அப்படிங்க. ஆக்சுவலாக உன்னால் எந்த அளவுக்கு போராட முடியுமா அந்த அளவுக்கு போராடு அப்படின்ட்டு நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன்னு சொல்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம நைலும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படி. ஸோ நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா வெல் சண்டை போட்டு தான் ஆகணும், வேறு வழியில் பார்த்துக்கலாம்வான்ட்டு நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்குது அப்படி. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப மோசமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டை போட போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸை அப்படியே கெத்தாக சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு அண்ட் நம்ம கின்யு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்தனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்ட்டு நம்ம கின்யு பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கின்யு வில்லத்தனமாக ஒரு சிரிப்பொன்று சிரிக்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ்.